என்னை பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னால், பாம்பேயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் அது, பட்டாட்டோ பாவ் வடா. அது செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன ஜாமான் போகிறேன்னு பார்த்துங்க. நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நம்ம சேனலை வந்து யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிங்க. என்னென்ன ஜாமான் தேவைன்னு காட்டுறேன். வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் கடலை மாவு, சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு. முதல்ல அடுப்பற்ற வச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டிடலாம். 2 வெங்காயம் போட்டால் போதும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கரெக்டாக வரும். முதல்ல பச்சை மிளகாய் கட் பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் போட்டாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சிடலாம். எண்ணெய் நூலாக சூடாகட்டும். கடுகு 1 ஸ்பூன் போட்டாச்சு. கடுகு நல்லா பொறிச்சு வரட்டும். ஸ்டீம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருவோங்க. 2 வெங்காயம் பச்சை மிளகா. இது வந்து ரொம்ப பொன்னிறமாக ஆகக்கூடாது. சும்மா ஒரு கண்ணாடி லெவலுக்கு வந்தால் போதும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம், நசுக்கலாம் கொஞ்சம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு தாங்க. இது தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கலாம் போதும். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா பெருட்டில் எல்லாமே நல்லா இதோடைய மசாலாவுடைய வாசனை போனோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். எல்லாமே வந்து இதில் உருளைக்கிழங்கு போட்டுருவோம். கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஆறுற வரைக்கும் நம்ம வந்து இந்த பாவுக்கு வந்து மசாலா கரைச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கடலை மாவு வந்து கரைச்சிக்கலாம். கடலை மாவு வந்து 200 கிராம் சொன்னேன் இல்லையா, அது போட்டுருவோம். போட்டு இதில் வந்து நம்ம தேவையான சால்ட்டு போட்டுடலாங்க. 1 ஸ்பூனு மிளகாத்தூள் லேசாக, 1 சிட்டிக்கு ஆப்பஸ் சோடாங்க அது போட்டுருவோம். 1 மஞ்சத்தூள் 1 சிட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா ரொம்ப லூஸாக ஆகக்கூடாது, கட்டியாக இருக்கணும். இது அளவு வரணுங்க மாவு, அப்போ தான் வந்து அந்த உருண்டையை வந்து நல்லா பிடிக்கும். அப்போ தான் இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். கரண்டியில் வந்து கொஞ்சம் கிண்டிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டாட்டோ வடா பாவ் கட்டியாக வரணுங்க, லூஸாக வரக்கூடாது. கட்டியாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து மாவு பிடிக்கும், நம்ம உருண்டை பிடிக்கிறது கூட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடாய் ஏற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் ஏற்றி அடுப்பு பற்ற வச்சிடலாம். கடாய் காய்ட்டோம், காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகி ஏற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக உருண்டை பூச்சிக்கலாம். 18 வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து 18 போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு, போட்டுருவோம். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மாவு வந்து 4 பக்கம் வரணும். நம்ம போட்ட எண்ணெய்க்கு வந்து எத்தனை வருதோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாமே போடணுன்னு அவசியம் இல்லை. போதான், எடுத்துடலாம். அடுத்த ரவுண்டு போட்டுருவான். போதாங்க, எல்லாம் முடிஞ்சுது. மொத்தம் 18 உருண்டை வந்துருக்கு, 1/2 கிலோ உருளைக்கிழங்கில். சூப்பரான ரெசிபி இது, டேஸ்டான ரெசிபி. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சீங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். போதும்,
பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்க. பட்டாட்டோ பாவு வடா இப்படி தாங்க செய்யணும். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குடும்பத்தோடு சாப்பிடுங்க. யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு டக்குன்னு இந்த மசாலா போட்டு நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.